ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட ஸ்கில் டெஸ்ட்டுக்கான. இப்போது ஆல் டிக்கெட் வந்து சென்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஃபேக் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் ஆல் டிக்கெட்டே வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம், எப்போ வந்து எக்ஸாமு, என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டோட வில்லேஜ் டெஸ்ட்டோட ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து ரிசல்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வாசித்தல் மற்றும் திறன் அறிவு தேர்வுக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபேக்கெல்லாம் வந்து கிடையாது, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து வந்து ஆல் டிக்கெட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் ஆன்லைனில் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணல. இப்போ இதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆன்லைனில் வந்து இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தானே இருக்கும், அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதை திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. பெறுநர் அவங்களோட அட்ரஸ்ஸு அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரோடு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4/12/2022 அன்றைக்கி வந்து ரிட்டன் டெஸ்ட், கிராம உதவியாளரோட ரிட்டன் டெஸ்ட் வந்து நடந்துச்சு. அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் வாசித்தல் மற்றும் திறன் அறிவு தேர்வு, ஓகேங்களா, ரீடிங் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து இன்டர்வியூ, இது மூணுமே வந்து நடக்க போகுது. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் கைவச இருக்கிற அனைத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் வந்து கீழே குறிப்பிட்டபடி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இது தான் வந்து அப்படி எடுத்துன்னு வரணும் அப்படின்ட்டு அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. கைவசம் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றது தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பேசிக்காக எடுத்துகிட்டு இப்போ என்னென்ன போகணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அந்த ஆல் டிக்கெட்டை வந்து நான் ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு முன்னாடி, அது நம்ம படித்தல் மற்றும் எழுதல் திறன் அறிவு தேர்வு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பாருங்கள், அதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே. அதாவது படித்தல் மற்றும் எழுதல் திறன் அறிவு தேர்வு என்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன். படித்தல்னால் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே வந்து இருக்குமா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எழுத்து தேர்வு வந்து ஆல்ரெடி வந்து எழுதியிருக்கோம் 30 மார்க்ஸுக்கு, அந்த இந்த தமிழ் மற்றும் இந்த படிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் தமிழ் பேராகிராஃப் அந்த எக்ஸாம் வந்து எழுதுகிறோம் பார்த்திங்களா, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் மாதிரி அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அதை வாசிக்க சொல்லுவாங்க, அதை வச்சு மார்க் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எழுத்து தேர்வு, அப்புறம் வந்து இந்த திறனை, அதாவது இப்போ ரீடிங் டெஸ்ட்டு வச்சு தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் அந்த திறன் அறிவு தேர்வுக்குன்னு முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதாவது வண்டி ஓட்டுதல், அப்புறம் வந்து டூ வீலர் லைசன்ஸு, ஃபோர் வீலர் லைசன்ஸும் கொடுத்துருப்போம் இல்லையா, வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போது டிரைவிங் ஸ்கில்லை பொறுத்தவரை நம்ம டூ வீலர் லைசன்ஸும் ஃபோர் வீலர் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், அந்த டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சைக்கிளுக்கு வந்து தேவை இருக்காது, சைக்கிள் மட்டும் கொடுத்தவங்க வந்து லைசன்ஸ் வந்து தேவை இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒழுக்கம் மற்றும் முன் வரலாறு அவரை தகுதிப்படுத்துவனாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியருடன் இருக்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, இதெல்லாம் பழைய நோட்டிஃபிகேஷனில் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்தது. நான் எதுக்கு இதை வந்து சொல்கிறேன்னா, இதில் வந்து ஆதாரமாக வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அப்போ இதெல்லாம் தானே வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அப்புறம் வந்து ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், சைக்கிள் மட்டும் கொடுத்துருந்தா டிரைவிங் லைசன்ஸ் வந்து தேவைப்படாது, மற்றபடி டூ வீலர் ஃபோர் வீலர் யார் யார் கொடுத்தீங்களோ அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே ஒரிஜினல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெராக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் சொல்லலை, ஆனால் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து போகிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டடு வந்து நம்மளுக்கு தேவைன்னா அங்கே போயிட்டு போட்டுக்கலாம். அந்த ஆன்லைனில் வந்து ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணப்போ அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்றதே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த ஆல் டிக்கெட் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்ட்டு போட்டாங்க. டேட்டு தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது, 20ஆம் தேதி, ஓகேங்களா, டிசம்பர் 20ஆம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. டைமிங் பார்த்திங்கன்னா 3 to 5 hours டைமிங் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. 2 hours வந்து சொல்லியிருக்காங்க. அதான் இன்டர்வியூன்றதுனால பார்த்திங்கன்னா 1 by 1 எல்லோரையும் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அப்புறம் வாசித்தல் திறன், ரீடிங் ஸ்கில்லு அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றதுனால.
அந்த 2 hours வந்து தேவைப்படும் போல். அதான் 20ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டே பை டே எல்லாருக்குமே வந்து இனிமேல் வந்து வந்துடும். ஆல்ரெடியே நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம் கவர்மெண்ட் வெப்சைட்டில். அதாவது ஆல் டிக்கெட் வந்து எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆன்லைன்து அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக படிக்குவோம் அப்படின்ட்டு ஆல் டிக்கெட்டில் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்வுக்கான அனுமதி வந்து ரொம்பவே வந்து டெம்பரரி. ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமைகோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுகளுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த எக்ஸாம் எழுது வர்றது வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து வர்றது அது ஒரு டெம்பரரி தான். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஒரிஜினலாக அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாசித்தல் திறன் தேர்வு மற்றும் நேர்காணல் திறன் தேர்வு பார்த்திங்கன்னா மேலே குறிப்பிட்ட நேரத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே தேர்வு மையத்திற்கு வருகை புரிய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ரிட்டன் டெஸ்ட்லேயே வந்து பார்த்துருப்போம் அரை மணி நேரம் முன்னாடி போகிறது. இப்போ இவங்களுக்கு வந்து 3 to 5 சொல்லியிருக்காங்களா, இவங்க ஒரு 2:30க்குள்ளெல்லாம் அங்கே வந்து போகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுக்குமே இப்போது காலைல ஒரு 11 o'clock எக்ஸாம்னா நம்ம ஒரு 10:30க்கே வந்து போகணும் அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு இந்த அழைப்பாயினை தேர்வுக்கு வரும்போது தவறாமல் கொண்டு வர வேண்டும். அழைப்பானை கடிதம் இல்லாமல் எந்த ஒரு விண்ணப்பதாரும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்க மாட்டோம். அது ஆல் டிக்கெட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இது ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று, அலைபேசி, புத்தகங்கள், கைப்பைகள் மற்றும் வேறு எந்த மின்னணு சாதனங்களும் தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்றத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து விடுவாங்களா என்னன்னு தெரில. அதனால் வந்து யார் யாருக்கெல்லாம் ஆல் டிக்கெட் வந்து வருதோ அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து போகலாம். ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது வந்து ரொம்பவே கன்ஃபியூஸாக வந்து இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேசிக்காக வந்து எது என்னெல்லாம் இருக்கும்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போங்க, அண்ட் ஒரு செட் ஜெராக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வந்து வேறு எதனா ஸ்பெஷல் கேட்டகரிஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது பிடபிள்யூடி கேட்டகரி, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி இல்லை விடோ கேட்டகரி, இந்த மாதிரியான முன்னுரிமைகள் ஏதாச்சும் வச்சிங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து தயவு செஞ்சு ஒரிஜினலும் வந்து எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே வந்து இப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் கேட்டாங்கன்னா அது மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸும் வந்து கரெக்டாக ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் வந்து லைசன்ஸ் அதே மாதிரி நீங்கள் 2-wheeler எதனா 4-wheeler அதில் அப்ளை பண்ணும்போது போட்டுருந்தீங்கன்னா அதையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோ தேவையா அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ எதுக்குன்னு ஒரு 2 எடுத்துகிட்டு போங்க. இந்த ரேஷன் ஷாப்து கூட 2 வந்து கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 எடுத்துகிட்டு போங்க. தேவையில்லைன்னா நம்ம திரும்பி கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபோட்டோ வந்து கம்பல்சரி ஒரு 2 எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வந்து அந்த ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து எடுத்துகிட்டு போங்க. செல்ஃப் அட்டஸ்டட் வந்து தேவைன்னா அங்கே வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆன்லைன்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண உடனே நம்ம அதனோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து போடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது தெரியாமல் ரொம்பவே வந்து குழம்பிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து